இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் ஒரு வியூவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய ஃப்ரெண்டு ஒய்ஃபை பாஸ்வேர்டு சொல்லாமலே அவங்களுடைய மொபைலில் ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த பாஸ்வேர்டை எப்படி நம்ம பார்க்குறது, என்ன பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் கமெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நான் என்னுடைய டிவைஸை ஒரு ஒய்ஃபை நெட்ஒர்க்கோட கனெக்ட் பண்ணுறேன். இப்போ ஜியோஃபை 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃபை நெட்ஒர்க் இருக்குது, அதுக்கான பாஸ்வேர்டு இந்த இடத்துல நான் டைப் பண்ணி கனெக்ட் பண்ணுறேன். இப்போ அந்த பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இப்போ கனெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒய்ஃபை நெட்ஒர்க்கோட நம்மளுடைய மொபைல் பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிடும். இதில் நம்ம என்டர் பண்ணி கனெக்ட் பண்ண அந்த ஒய்ஃபை நெட்ஒர்க்கோட பாஸ்வேர்டை பார்க்கறதுக்கான ஆப்ஷன் எந்த ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல்லையுமே டிஃபால்ட்டாக இருக்காது. நீங்கள் அந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே அதில் இருக்காது. அந்த பாஸ்வேர்டை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய டிவைஸில் கனெக்டட் நெட்ஒர்க்கோட பாஸ்வேர்டை பார்க்குறதுக்கு ரெண்டு மெத்தடில் நம்மளால் பார்க்க முடியும். ஒன்று, உங்களுடைய மொபைல் ரூட்டட் டிவைஸாக இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் நம்மளுடைய மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாலே போதும். உங்களுடைய மொபைல் ரூட்டட் டிவைஸ் அப்படின்னா உங்களுடைய மொபைல் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஒய்ஃபை கீ வியூ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா இந்த இடத்துல வரக்கூடிய இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ரூட்டர் டிவைஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். என்னுடைய மொபைலை நான் ரூட் பண்ணல, ஸோ எனக்கு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. உங்களுடைய மொபைல் ரூட்டர் டிவைஸாக இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்கிற மாதிரியான அந்த அப்ளிகேஷனில் நம்ம என்ன ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதோடைய பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோடனே நமக்கு கிடச்சிரும். அதை யூஸ் பண்ணி நம்மளால் பார்த்துக்க முடியும். அப்படி நான் ரூட்டட் டிவைஸாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய டிவைஸில் கனெக்டட் நெட்ஒர்க்கோட பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்க முடியாது. இருந்தாலும் ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்மளால் அந்த பாஸ்வேர்டை பார்க்க முடியும். அதுக்கு உங்களுடைய ஒய்ஃபை செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய டிவைஸ் ஒரு ஒய்ஃபை நெட்ஒர்க்கில் கனெக்டில் இருக்குது. இந்த இடத்துல கியர் ஐக்கான் இருக்கும், அந்த கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா நமக்கு கியூஆர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த கியூஆர் கோட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா நமக்கான ஒய்ஃபை நெட்ஒர்க்கோட கியூஆர் கோடு இந்த இடத்துல இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோடனே நம்மளுடைய கேலரியில் இந்த ஸ்க்ரீன்ஷாட் நமக்கு சேவ் ஆகிடும். இப்போ என்னுடைய மொபைல் கேலரியில் இந்த ஸ்க்ரீன்ஷாட் சேவ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுடைய மொபைல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இசட்எக்ஸ் ஐஎன்ஜி டிகோடர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா ஃபஸ்ட் வரக்கூடிய இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல நமக்கு சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த கியூஆர் கோடை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே அந்த வெப்சைட்டில் நமக்கு அட்டாச் ஆகிடும். இந்த இடத்துல நமக்கு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஜஸ்ட் ஒரு செகண்டில் டிகோட் சக்ஸஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த இடத்துல நமக்கு நம்முடைய ஒய்ஃபை நெட்ஒர்க்கோட நேம் ப்ளஸ் அந்த செக்யூரிட்டி டைப் இந்த இடத்துல பாஸ்வேர்டு இருக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய மொபைலில் ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய டிவைஸில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒய்ஃபை நெட்ஒர்க்கோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்மளால் பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.